ஹாய் மக்களை இனிக்கு இந்த வீட்டில் இதை பற்றி பார்க்க போனோம்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வந்து ஆப்பிள் கம்பெனி பற்றி எட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிறோம் ஆப்பிள் கம்பெனி எதுக்குமே தெரியும் ஆப்பிள் கம்பெனி ஒரு வருஷத்துக்கு இருபது பத்து சேல் பண்ணுவாங்க மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஆனால் வந்து ப்ராஃபிட் மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பயமான ப்ராஃபிட் வைப்பாங்க உதாரணம் சொல்கிறேன் அமேசான் அதுக்கப்புறம் ஃபிளிப்கார்ட் அதுக்கப்புறம் சாம்சங் இந்த மூணு கம்பெனி இருக்குது அந்த மூணு கம்பெனி சேர்ந்து ஒரு வருஷத்தில் ப்ராஃபிட் வந்து ப்ளஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் வந்து வரும் அந்த அளவுக்கு பண்ணுவாங்க இவங்களுக்கு சொல்லி சொல்லிட்டு காம்படிட்டர் யாருமே கிடையாது இவங்களுக்கு இவங்க மட்டும் தான் காம்படிட்டர் இவங்களோட ப்ராடக்ட் இவங்களே வந்து என்ன பண்ணால் டிஃபிட் பண்ணிட்டு மேலே வந்துகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி ஆப்பிள் கம்பெனி எல்லா வந்து சோஷியல் மீடியாவில் இருக்காங்க எஃபியில் இருக்காங்க ட்விட்டரில் இருக்காங்க எல்லாம் வந்து வெரிஃபைட் அக்கௌண்ட் இருக்கு ஆனால் வந்து பெருசாக ட்வீட்டோ போஸ்ட் எதுவும் பண்ண மாட்டாங்க ஆனால் இவங்க ஒரு போஸ்ட்டில் ஒரு ஒரு ட்வீட் பண்ணால் போதும் வேர்ல்டு லெவலில் எல்லாமே பேசுவாங்க அந்தளவுக்கு மேசிவான சக்ஸஸ்ஃபுல்லான கம்பெனி இந்த கம்பெனி பற்றி இதே மாதிரி கெட்டி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இந்த வீடு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆப்பிள் ஆப்பிள் அப்படின்ற பேரை எதுக்கு வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு மோர் படம் இருந்துச்சு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏ அப்படின்ற ஒரு வேர்டுக்கு ஒரு டெஃபினேஷனோ பி அப்படின்ற வேர்டுக்கு ஒரு டெஃபினேஷனோ இல்லை அப்படின்ற வேர்டுக்கு டெஃபினேஷன் இந்த மாதிரி நிறைய டெஃபினேஷன் இருந்ததா வந்து மற்றவங்க சொன்னாங்க ஆனால் அவர்கிட்டே கேட்குறப்போ அவர் என்ன சொன்னார்னா சிறு சீட்டில் சொன்னார் எனக்கு ஆப்பிள்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் வந்து நான் ஆப்பிள் கம்ப்யூட்டர் இங்க் அப்படின்னு சொல்லி பேர் சொன்னார் அதுக்கப்புறம் வந்து கம்பெனி கொஞ்சம் க்ரோ ஆனதுக்கப்புறம் ஆப்பிள் இங்க்னு சொல்லி பேர் வச்சுட்டேன் எதுக்கு அந்த கம்ப்யூட்டர் அப்படின்ற வேர்டுனா மக்கள் நினச்சிடக்கூடாது என்னோட கம்பெனியில் வந்து கம்ப்யூட்டர் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் தான் அந்த கம்ப்யூட்டர் வேர்டை எடுத்துட்டேன் அப்படின்றது அதுக்கப்புறம் எப்படி வந்து இந்த ஆப்பிள் லோகோ வந்து சொல்லி பார்க்க நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன ஃபேக்ட் தான் ஆப்பிள் இன்ட்ரெஸ்டிங்கான அந்த லோகோ எப்படி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தன வந்து நியூட்டன் தலையில வந்து ஆப்பிள் விழுற மாதிரி தான் வந்து லோகோ இருந்துச்சு அந்த கம்பெனிக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு டிசைனர் கூப்பிட்டாங்க அப்போ வந்து கம்பெனி ஓரளவுக்கு ப்ராஃபிட் பார்த்த கம்பெனியாக இருந்துச்சு அப்போ டிசைனர் கூப்பிட்றாங்க சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு லோகோ வேணும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ரொம்ப ஒரு யூனிக்காக இருக்கணும் யாருமே இருக்கும் பணம் அளவுக்கு இருக்கும்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இவரும் வந்து பயங்கரமாக ஹார்ட்ஒர்க் போட்டு வந்து இந்த டிசைனர் வந்து டே அண்ட் நைட்டை செக் பண்ணி பார்க்குறாரு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு ரிசர்ச் எல்லாம் பண்ணி பார்க்கறாரு ஆனால் அவருக்கு பெருசாக எதுவுமே கிடைக்கல ஆச்சுல அதுக்கப்புறம் ஆப்பிள் வச்சு நிறைய டிசைன்ஸ்லாம் புது புது டிசைன்ஸ் பண்ணும்போது அவருக்கே வந்து சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா சரி சொல்லிட்டு என்ன பண்றாரு ஒரு ஆப்பிள் கையில் வச்சிருந்தாரு கடிச்சிட்டு கீழே இருக்கிறப்போ அவருக்கு ஒரு யோசனை வந்து ஒரு ஐடியா வருது என்ன அப்படின்னா இப்படி கழிச்சதுக்கு பைட் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கம்ப்யூட்டர்ல பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்குது ஒன் பைட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது ரெண்டுக்கும் வந்து கனெக்ட் ஆகுது கண்டிப்பா வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஆஃப் பைட் ஆப்பிள் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் பைட் ஆப்ல வந்து லோகோ கிரியேட் பண்றாரு அதுக்கப்புறம் ஃபுல்லா ஒரு ஆப்ல வந்து கிரியேட் பண்ணிட்டு இந்த ரெண்டு லோகோவும் வந்து என்ன பண்றாங்க ஸ்டீவ் ஜாப் கிட்ட கொடுக்குறப்போ ஸ்டீவ் ஜாப் வந்து ஆஃப் பைட் ஆப் வந்து செலக்ட் பண்றாரு அவருக்கு அந்த அந்த ஆப்பிள் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்புறம் என்ன சொல்கிறாங்க ரொம்ப யூனிக்காக இருக்குது கண்டிப்பாக வந்து பப்ளிக் ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு அதை வந்து லான்ச் பண்ணுற பப்ளிக் எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிக்குது நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் நம்ம இதை பற்றி பார்க்க ஆப்பிளோட ஃபவுண்டர் மொத்தம் வந்து ரெண்டு ஃபவுண்டர் தான் தெரியும் ஆனால் மூணாவது ஒரு ஃபவுண்டர் இருக்காரு ஸ்டீவ் ஜாப் ஒன்று ஸ்டீவ் வாஸ்னாக் ஒன்று இன்னொருத்த வந்து ரோனார் ரோனார் வந்து ஆக்சுவலாக என்னாச்சுன்னா வந்து ஃபவுண்டராக இருந்தார் அதுக்கப்புறம் வந்து ஒரு பன்னெண்டு நாள் ஒர்க் பண்ணார் பன்னெண்டு நாளுக்கு மேலே வந்து அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் அப்போ என்ன பண்ணுறாருனா ஒரு பெரிய தப்பு பண்ணுறாரு அவரோட ஷேரை வந்து என்ன பண்ணார்னா அந்த இடத்துல சிக்ஸ் வந்து அவர் வந்து வித்துட்டு போயிட்டாரு போனதுக்கு போனதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணேன்னா அவருக்குன்னு சொல்லிட்டு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் வந்து அவருக்கு வந்து சேலரியா கொடுக்குறாங்க அந்த சேலரியை வாங்கிட்டு என்ன பண்ணா அந்த கம்பெனி வந்து வெளியே போயிடாரு அதுக்கப்புறம் அந்த ஒரு வித்தார்ல அந்த ஷேர் அந்த ஷேரோட இப்போ ஒருத்தமா நூறு லட்சம் கோடி ஒரு கோடி ரெண்டு கோடி கிடையாது நூறு லட்சம் கோடி அவரோட நிலைமைய நான் இப்ப யோசிச்சு பாசனா என்ன கும்மாஸ்ல போயிட்டு அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேர் இப்போ வந்து ஒரு ஆப்பிள் கம்பெனில யாராவது வந்து புதுசாக ஒரு எம்ளாயி போறாங்க புது ட்ரைனியாக போறாங்க அப்படின்னா வந்து அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு ஜாப் கொடுத்துருவாங்க என்ன ஒரு ஜாப் கொடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட் பண்ண போகிற எல்லா ப்ராஜெக்ட்டும் நீங்கள் தான் இருக்க போகிறீங்க புதுசாக இருப்பாங்க தான் இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்ககிட்ட எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம் இந்த ஜாப் வந்து நீங்கள் ஒழுங்கா பார்க்கணும் இந்த ப்ராஜெக்ட்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டாக அவங்க சைடாக சொல்லுவாங்க எல்லாருமே வந்து அவங்களோட எல்லாமே ஒழுங்காக எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுவாங்க அந்த ப்ராஜெக்ட்டை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வந்து ப்ராஜெக்ட்டை எடுத்து தூக்கிடுவாங்க சில பேர் மீன் அந்த கம்பெனிட்டு தூக்கிடுவாங்க சில பேர் கம்பெனிட்டு பர்மெண்ட் ஆக்கிடுவாங்க எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னா வந்து அந்த ப்ராஜெக்டே ரொம்ப ஃபேக்கான ப்ராஜெக்ட் எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னா வந்த எம்ப்ளியரோட டேலண்ட் என்ன ஸ்கில்ஸ் என்ன அவங்க ரெசியூமில் போட்ட டேலண்ட் ஸ்கில்ஸ்க்கு அவங்க இருக்கா ப்ராக்டிக்கல்ல வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணது தான் இது மாதிரி நிறைய டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து பர்மனெண்டாக இருக்கிறாங்களா சரியா இல்லை அவங்க வந்து வேலையை விட்டு பெட்டர் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி தூக்கிடுவாங்களா நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இதை பற்றி பார்க்க போனால் நைன்டீன் நைன்டீன் செவன்லேருந்து டூ தௌசண்ட் லெவன் வரைக்கும் நம்ம ஸ்டீவ் ஜாப்போட ஒரு வருஷோட ஏர்னிங் எனக்குமா ஒரே ஒரு டாலர் ஏன்னதான் அவர் சீவா வந்தாரு ஒரே டாலர் தான் தாங்கியிருந்தாரு எதுக்கு இப்படி பண்ணா ஃபர்ஸ்ட் என்ன வந்து அவர் வந்து கம்பெனி குழந்தை ரன் ஆகிட்டு இருந்தார் அப்போ ஜான் அப்படின்ற ஒருத்தர் உள்ள கொண்டு வந்தாரு அவரோட முழு பேர் வந்து ஜான்ஸ் கைலி அவரோட பேரு அவரை உள்ள வந்ததுக்கப்புறம் அவர் வந்து இன்வெஸ்டரா வந்து உள்ள வந்தாரு உள்ளதுக்கப்புறம் எல்லா கம்பெனில வந்து என்ன பண்ணா அந்த ஆப்பிள் கம்பெனி எல்லாமே வந்து இவதான் வந்து ஆளாக பார்த்தாங்க அந்த ஜான் ஆளாக பாத்தாங்க சோ வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து நம்ம ஸ்டீவை வந்து கொஞ்சமாக கீழே கீழே கொண்டு வந்தாரு அப்புறம் கீழ் பொலிஷனா கொண்டு வந்தாங்க அப்புறம் எடுத்து தூக்கிட்டாங்க தூக்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா வந்து அவர் வந்து ஒரு பிக்சாட் அதுக்கப்புறம் டிஸ்னி அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணி அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்து வாங்கிட்டு இருந்தார் அட் சேம் டைம் இந்த சைடு ஆப்லேருந்து பயங்கரமான லாஸ் அனு அனுபவிச்சுட்டு இருந்துச்சு பயங்கரமான அடி உழுது அப்புறம் எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஸ்டீ ஜாப்பை கொடுப்பாங்க ஸ்டீ ஜாப் வந்து கண்டிப்பாக சொல்யூஷன் நான் கொடுப்பாரு நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே அப்ரோச் பண்ணுறாங்க அவர் சொல்கிறாரு நான் வந்தா சிஓஓஓஓஓஓ தான் வருவேன் அப்படின்றாரு அதுக்கப்புறம் யார் பண்ணிக்கலாம் பண்ணிக்கிறாங்க வந்தால் ராஜாவாதான் வர மாதிரி சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் அவர் உள்ளே போயிட்டார் உள்ள போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா வந்து அவரை யார் வேலை எடுத்து தூக்குறாங்களோ அவரே இந்த மாதிரி வேலை எடுத்து தூக்குறாங்க அவங்க வந்து ஃபயர் அவரை ஃபயர் பண்ணாங்களே எல்லா திருப்பி ஃபயர் பண்ணுறாரு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்க அது வரைக்கும் செஞ்ச அஞ்சு ப்ராஜெக்டே கேன்சல் பண்ணுறாரு கேன்சல் பண்ணி சொல்கிறார் நாங்க வந்து இப்போ புதுசாக பண்ண போறோம் என்ன அப்படின்னா ஐபாட் அப்படின்ற விஷயத்த அப்போதான் சொல்றது அப்போ என்ன சொல்கிறேன்னா ஒரு பாக்ஸில் வந்து நிறைய பாட்டு இருக்கணும் அதுதான் ஐ பாட் அப்படின்னு வந்து அவர் சொல்றது அப்போ எல்லாருமே வந்து நாட் பாசிபிள்ன்றாங்க ஆனால் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிறது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா அதை வந்து இன்வெர்ட் பண்ணாங்க இன்வெட் பண்ணிட்டு மக்கள்கிட்ட கொண்டு வராங்க பயங்கரமான ஹிட் ஆகுது எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்சி போகுது நெக்ஸ்ட் ஃபாக்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போனோம் இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஃபோன் வந்தீங்கன்னா அதில் எல்லாமே வந்து நைன் ஃபார்ட்டி ஒன் அப்படின்ற டைம் மட்டும் தான் இருக்கும் எதுக்கு இப்படி இருக்குன்னா புதுசாக வந்து டூ தௌசண்ட் செவன்ல வந்து ஐஃபோன் லான்ச் பண்ணுறப்போ நைன் ஃபார்ட்டி ஒன் அந்த டைம் ஸோ அந்த டைம் தான் வந்து எல்லா ஃபோன்லேயும் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் இப்போ ஒரு புதுசாக ஒரு ஃபோன் பண்ணிங்கன்னா செக் பண்ணி பாருங்க பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஸ்மோக் பண்ணிங்கன்னா ஸ்மோக் பண்ணிவிட்டு நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணல இல்லை வந்து ஒரு லேப்டாப் வந்து ஐஃபோனுக்கு ரிட்டர்ன் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க உங்களோட வாரண்ட்டியாக எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னா வந்து கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கஸ்டமர் வந்து அந்த ஐஃபோன் கம்பெனி கிட்டே போய் சொன்னார் நான் இந்த மாதிரி வந்து உங்களோட லேப்டாப் யூஸ் பண்ண சாரி உங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்க நீங்கள் வந்து பயங்கரமாக ஸ்மோக் பண்ணிங்களாம் சொல்லிட்டு ஆமாம் சொல்லிட்டுப்போ உங்களுக்கு வாரண்ட்டியை கிடையாது போங்க அப்படின்ட்டாங்க எதுக்கு அப்படி சொன்னால் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர் யூஸ் அந்த ஸ்மோக் ஹோமோகிளர் பஃப் வருதுல அந்த பஃப் வந்து கம்ப்யூட்டர் எதாச்சும் அஃபெக்ட் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு வாரண்டியை கட்டுறது போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அன்னிலேருந்து யாரும் ஸ்மோக் பண்ணுறாங்க உங்கள் வாரண்டி இல்லைன்னு சொல்லிட்டு ஃபன்னியாக விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க லாஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ரி இருந்தோம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து ஜீரோவா இருக்க ஆசைப்பட மாட்டோம் அதே மாதிரி ஜீரோ ஜீரோவாக இருக்க வந்து ஒரு மாதிரி ஷேமாக ஃபீல் பண்ணுவோம் ஒரு மாதிரி நம்மளுக்கு ரொம்ப கூச்சமாக நம்ம வந்து ஜீரோவாக வந்துட்டோமேனு சொல்லிட்டு ஆனால் வந்து ஸ்டீவ் ஜாப் வந்து நான் ஜீரோவாக இருக்க பெருமைப்படேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் எந்த இடத்துல வந்து அவர் ஜீரோவாக இருக்க பெருமைப்பட்டார் அப்படின்னா அவரோட கம்பெனி ஓரளவுக்கு க்ரோத் ஆயிடுச்சு ப்ராஃபிட் போய்ட்டுருக்கு நிறைய எம்ப்ளாயி வர ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போ அவரும் அவர் ஃப்ரெண்டு முடிவு பண்ணுறாங்க இன்னொரு ஃப்ரெண்டு இருந்தார்ல அவர் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா நம்பர்ஸ் கொடுக்கலாம் எல்லா எம்ப்ளாயஸ்க்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்க ஃப்ரெண்டு ஒன் அப்படின்ற நம்பர் பொஷன் எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்டீவ் ஜாப்க்கு நம்பர் டூ அப்படின்ற பொஷன் கொடுக்குறாங்க அப்போ ஸ்டீவ் ஜாப் சொல்கிறார் நான் வந்து யாருக்கும் கீழேயும் ஒர்க் பண்ண மாட்டேன் நான் யாருக்கும் மேலே மட்டும் தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதாவது சொன்னது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ஜீரோவாக இருக்கேன்னு சொல்லி சொல்கிறார் ஜீரோவாக இருக்கிறது பெரிய தப்பு கிடையாது நம்பர் வந்து ஜீரோ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்போ ஜீரோ தானே ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் ஜீரோவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோ அப்படின்னு நம்பர் வந்து அவர் வந்து கேட்டு வாங்கிட்டார் யாருக்கும் அந்த வீடியோ பிடிச்சது நம்பர் நான் வந்துட்டு இன்னொரு விஷயம் ஷேர் பண்ண வச்சேன் என்ன ஒரு விஷயம்னா இப்படி நம்ம சேனலுக்கு சிம்பிள் வச்சிக்கலாமல் சொல்லிட்டு ஹாய் மக்களேன்னு சொல்லிட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணலாமல் சொல்லிவிச்சேன் ஏன்னா வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான யோசனாக அந்த பெருசாக இது வக்கட்டால ஆனால் இது பார்க்கறதுக்கு மாதிரி சில்லாக இருந்துச்சு இந்த மாதிரி இந்த சிம்பிள் வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த சிம்பிள் வச்சிக்கலாம்னு சொன்னால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க மாதிரி இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் ஏன் பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட் ஒன்று மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து மறக்காம அமைச்சிருங்க இதே மாதிரி நாளைக்கு வேற ஒரு வீட்டில் சந்திக்கிறேன் பாய் மக்களே